மடிவீக்க நோய் அதாவது மஸ்டைட்டிஸ் மடிவீக்க நோய்க்காக எண்ணெயை அடிப்படையாக கொண்ட செயல்முறை மடிவீக்க நோய்க்கு ஒரு தினத்திற்கான மருந்திற்கு ஆலோவீரா அதாவது சோற்றுக்கற்றாழையின் முழு இலை 250 கிராம் மஞ்சள் தூள் 50 கிராம் சுண்ணாம்பு 15 கிராம் 6 எலுமிச்சை மற்றும் கடுகெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 600 மில்லிலிட்டர் வேண்டும் இந்த மருந்தை தயாரிக்க கற்றாழை இலையிலிருந்து முட்களை நீக்கி அதனை சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும் இதனுடன் மஞ்சள் தூள் மற்றும் சுண்ணாம்பை சேர்த்து நன்றாக அரைத்து சிவப்பு நிற பேஸ்டை தயாரிக்கவும் இப்படி தயாரிக்கப்பட்ட மருந்தை தடவ முதலில் எல்லா மடியிலிருந்து பாலை கறந்து மாட்டின் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் பாதிக்கப்படாத மடியை முழுமையாக கழுவி சுத்தமான துணியால் துடைத்து காயவிடவும் ஒரு கையளவு பேஸ்டில் 200 மில்லிலிட்டர் கடுகெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை கலக்கவும் இவ்வாறு எண்ணெய் கலந்த பேஸ்டை தினமும் 3 முறை 5 நாட்களுக்கு மாட்டின் மடியில் அழுத்தத்துடன் வட்டமாக தடவவும் ஞாபகம் இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் புதிதாக தயாரித்த மருந்தை தடவும் முன்னர் பாலை கறந்து மடியை கழுவி சுத்தமான துணியால் துடைத்து காயவிடவும் அதனுடன் 2 பாதியாக வெட்டப்பட்ட 2 எலுமிச்சைகளை 3 தினங்களுக்கு 3 முறை உண்ண கொடுக்க வேண்டும்